ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்களுக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைகள் வந்து அடிக்கடி யூஸ் ஆகும் அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் கன்ஃபியூஸ் ஆகாமல் கார் ஓட்டிக்கலாம் ஏன்னா கார் ஓட்டும்போது அவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம திரும்புறது நேராக போகிறது லெஃப்டில் போகிறது இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்போ வந்து நம்ம அவங்க என்ன சைகை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ரிவர்ஸில் நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம காது கொடுத்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரை வந்து ஓட்டிகிட்டு போகணும் இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அரபிலே அழகாட்டு என்னங்கிறத நம்ம பேசிக்கலாம் இங்கிலீஷ் நமக்கு தேவையில்லை பெரும்பாலும் டிரைவராக இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அரபியில் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் பேசாதீங்க அப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசினா வந்து உங்களுக்கு அரபி கண்டிப்பாக படிக்க முடியாமல் போயிடும் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே அரபி பேசுறதுக்கு தான் முயற்சி பண்ணுங்கள் அவங்க இங்கிலீஷில் பேசினாலும் நீங்கள் நீங்கள் அரபிலே வந்து பதில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அரபி சீக்கிரம் படிக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது என்னதுன்னு பார்த்திங்கன்னா சீதா சீதானா நேராக அப்படின்னு அர்த்தம் காரில் ஓனர் ஏறினவொடனே அவங்க வந்து எங்கே போனோங்கிறத சொல்லுவாங்க அப்போ வந்து ரோ சீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரோ சீதா அப்படின்னு சொன்னால் ரோன்னா வந்து போன்னு அர்த்தம் சீதான்னு சொன்னால் நேராக போ அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது அவங்க வந்து சீதா அப்படின்னு சொன்னால் நம்ம நேர் ரோட்டை பிடிச்சி தான் போகணும் வேறு நம்ம அங்கேயும் எங்கேயுமே திரும்பக்கூடாது சீதான்னு சொன்னால் நேர் நேராக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்து எமீன் எமீன்னு சொன்னால் வலது பக்கம்னு அர்த்தம் நேர் ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு வந்து இப்போ வ வலது பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது இல்லை ஏதாவது ஒரு மால் வருது அப்படின்னு வைங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து ஓனர் வந்து சொல்லுவாங்க எமீன் எமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து அந்த வலது பக்கம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வலது பக்கம் நம்ம ரைட்டில் திரும்பிடணும் அப்போ எமீன்னு சொன்னால் வலது பக்கம்னு அர்த்தம் அதை நியமச்சிடுங்க அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடியது எஸ்ஆர் எஸ்ஆர்னால் இடது பக்கம்னு அர்த்தம் அதாவது போய்கிட்டு இருக்கும்போது வந்து எஸ்ஆர் அப்படிம்பாங்க எஸ்ஆர்னு சொன்னால் நம்ம இடது பக்கம் திரும்பணும் இதே மாதிரி எமின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வலது பக்கம் ரைட்டில் திரும்பினோமோ அதே மாதிரி இடது பக்கம் நம்ம எஸ்ஆர்னு சொன்னால் இடது பக்கம் திரும்பணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எமீன் எஸ்ஆருங்கிறது ரெண்டுமே யா யாங்கிறதுனால நமக்கு வந்து சில நேரம் இந்த புதுசாக ஓட்டுறவங்களுக்கு சில நேரம் புதுசாக என்ன பழைய ஆள்களுக்கு சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆகிரும் அதாவது எமீன்னால் வலதா இடதா அப்படிங்கிற மாதிரி சில நேரம் யோசனை வந்துடும் அப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஒரு குறிப்பு மாதிரி வச்சுக்கிடுங்க அதாவது எமீன் மீன் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து வலது பக்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்கக்கூடாது அந்த மீனுன்னு சொன்னால் வலது பக்கம் மீன் சொல்லலைன்னா இடது பக்கம் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நியாயம் வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா நிறைய டிரைவர்களுக்கு எமீனுங்கும்போது எஸ் ஆருக்கு திரும்பிடுவாங்க எஸ் போது எமீனில் திரும்பிடுவாங்க அதனால் இது கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது லிப் ஒர்ஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லிப் ஒர்ஜானா வளைந்து திரும்பு அதாவது யூ டன் அப்படிங்கிறது தான் வந்து லிப் ஒர்ஜா அப்படிங்கிறது அதாவது எல்லாருமே வந்து லிப் ஒரிஜா அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க லிப் லிப் அப்படின்னு சொல்லி லிப்னு மட்டும் முடிச்சுருவாங்க லிப்னால் நம்ம திரும்பணும் அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் லிப்னால் திரும்பணும் அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது தவ்வார் தவ்வார்னா ரவுண்டானா ரவுண்ட் அபோட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து தவ்வார் அப்படின்னா ரவுண்டானாங்கிறத நியமம் வச்சுக்கிடுங்க தவாரில் என்ன வரும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இப்படி ஸ்டேட் ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் முன்னாடி வந்து அந்த தவ்வாருங்கிற ரவுண்டானா வரும் அப்போ அதில் வந்து ஸ்ட்ரேட்டாக போகணுமா இல்லை ரைட்டில் போகணுமா இல்லை லெஃப்ட்டில் போகணுமா இல்லை த தவாரில் திரும்பி யூ டர்ன் போட்டு வரணுமா அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் இருக்குது அதனால் வந்து அவங்களே சொல்லுவாங்க கித்தாம் தவார் ரோ சீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கித்தாம் தவார்னா முன்னாடி ரவுண்டானால வந்து ரோஸ் சீதா நேராக பயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தவார் எமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவார் அதாவது அதாவது ரவுண்டானால நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரைட்டில் திரும்பிடணும் இதே தவார் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து நேராக போகக்கூடாது ரைட்டில் திரும்பக்கூடாது எஸ்ஆர்னா நம்ம வந்து இடது பக்கம் திரும்பணும் இதே இது தவ்வார் லிப் அப்படின்னு சொன்னால் நம்ம தவாரில் ஒரு யூ டன் போட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட் ரோட்டில் வந்துடணும் இதான் வந்து நாலு ரூட் இருக்குது அந்த நாலு ரூட்டை கரெக்டாக நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரை ஓட்டிக்கிடணும் அப்படி நம்ம ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்புறம் வந்து ரெண்டாவது சுற்றி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் அதை கவனமாக கேட்டு செய்யுங்க அடுத்து நம்ம ஆறாவது பார்க்கக்கூடியது ஒக்கப் ஒக்கப்னா வந்து நிறுத்து அப்படின்னு அர்த்தம் அந்த ஒக்கப்புங்கிறது எல்லா இடத்துலையுமே தேவைப்படும் இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஏரியாக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு கடையாக அப்படி பார்த்துட்டே வருவாங்க அவங்க இறங்கக்கூடிய கடை வந்தோடனே ஓக்கப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓக்கப்னால் வந்து நிறுத்து அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நம்ம காரை நிறுத்தணும் நிறுத்தினா அவங்க இறங்கி அந்த கடைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்போ ஒக்கப்னா நிறுத்து அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து நம்ம ஏழாவது பார்க்கக்கூடியது வந்து சியாரா சியாரானால் கார்னு அர்த்தம் அப்போ இந்த அந்த சியாரா சியாராங்கிறது வந்து அடிக்கடி யூஸ் ஆகும் சியாரா கிளீன் பண்ணு சிஆராவை ரெடி பண்ணு சியாரா ஸ்டார்ட் பண்ணு சியாரா வம்பா போச்சு எல்லாத்துக்குமே சிஆர்ஆ சியாராவுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணு எல்லாம் சியாரா சியாரான்னு தான் வரும் அப்போ சியாரான்னா கார்னு அர்த்தம் அடுத்து எட்டாவது நம்ம பார்க்கக்கூடியது சக்கல் சக்கல்னால் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம் அதாவது சியாரானால் கார்னு நம்ம பார்த்தோம் சக்கல் சியாரா அப்படின்னு சொன்னால் காரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து ஒன்பதாவது பாக்குறது வந்து சக்கர் சக்கர்னா ஆஃப் பண்ணுறது இப்போ நம்ம வந்து காரை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம காருக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சிக்கிடுங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க சக்கர் செய்யாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வீணாக கார் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால காரை நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல சக்கர் செய்யாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம காரை வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுத்து நம்ம பத்தாவது பார்க்கக்கூடியது எரிஜா எரிஜான்னா திரும்பும் அப்படின்னு அர்த்தம் அந்த எரிஜா எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வீட்டை விட்டு நம்ம கிளம்பி கொஞ்சம் தூரம் நம்ம இருப்போம் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருப்போம் அப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வரும் வீட்டில் ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துட்டுன்னு வைங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எரிஜா பேத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எரிக்கா பேத் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து நம்ம பதினொன்றாவது பார்க்கக்கூடியது வந்து கித்தாம் கித்தாம்னா வந்து முன்னாடி அப்படின்னு அர்த்தம் அந்த கித்தாம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு கடை வாசலில் போய் நிப்பாட்டுறதுக்கு பையலாம் கொஞ்சம் நம்ம கதவுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம நிப்பாட்டிட்டோன்னு வைங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க மேடமோ மேடமோட பொண்ணோ அப்போ உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுதுன்னு வைங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சோய்யா கித்தாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோயா கித்தாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கித்தாம்ங்கிற வார்த்தை வந்து யூஸ் ஆகும் அதனால் கித்தாம்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம்ம பன்னிரெண்டாவது பார்க்கக்கூடியது ஓரா ஓரானா பின்னாடி அப்படின்னு அர்த்தம் இந்த பின்னாடி எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதாவது மேடத்தை வந்து நம்ம ஒரு கடை வாசலில் நம்ம இறக்கி விட்ருப்போம் நம்ம அதுக்கு பக்கத்தில் நம்ம காரையும் நம்ம இருப்போம் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த கடையிலேருந்து அவங்க பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு அவங்க இன்னொரு கடைக்கு போயிருப்பாங்க நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம் அப்போ அவங்க ஃபோன் போட்டு தால் சோயா ஓரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தால் சோயா ஓரா அப்படின்னு சொல்லி சொன்னால் தால்னால் வான்னு அர்த்தம் சோயானால் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் ஓரானா பின்னாடி அப்போ கொஞ்சம் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து தால் சோயா ஓரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் காரை எடுத்துகிட்டு நம்ம பக்கத்து கடை அடுத்த கடைக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும் பின்னாடி போனோம்னா அங்கே அந்த கடை வாசலில் அவங்க நிற்பாங்க ஏன்னா வந்து ஏன் அவங்க நம்மளை பின்னாடி வர சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய லக்கேஜ் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம காரில் தான் ஏற்ற முடியும் அப்போ அந்த காரை பின்னாடி கொண்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தால் ஓரா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை வந்து பின்னாடி போகணும் அப்போ ஓரான்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம்ம பதிமூணாவது பார்க்கக்கூடிய அது வந்து நதீப் நதீப்னா சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம் அதாவது சியாரா நதீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சியாரா நதீப் அப்படின்னா காரை வந்து கிளீன் பண்ணு தாக்கல் நதீப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தான் வந்து நிறைய குப்பை மண் அப்புறம் டிஷ்யூ பேப்பரு அப்புறம் இந்த பிள்ளைகள் ஏதாவது தின்பண்டத்தை தின்னுட்டு அது செதறி கிடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது உள்ளே நிறைய டஸ்டெல்லாம் இருக்கிறதுனால அப்போ அவங்க வந்து தாக்கல் நதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செய்யாரா தாக்கல் நதீப் செய்யாரான்னா கார்ன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தாக்கல்னால் வந்து உள்ளே உள் பக்கம் உள் பக்கம் நதீப்னா வந்து சுத்தம் பண்றது செய்யாரா தாக்கல் நதீப் அப்படின்னு சொல்லி சொன்னா கார் உள்ள சுத்தம் பண்றது அடுத்தால நம்ம வந்து பதினாலாவது பாக்குறது கசில் கசில்னா வந்து கழுவுறது கழுவி விடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது வந்து இந்த வார்த்தை எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது டெய்லியுமே யூஸ் ஆகும் கசல் செய்யாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கசல் செய்யாரான்னா வந்து காரை கழுவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது அழியம் கசல் செய்யாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்னைக்கு காரை கழுவுனியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம வந்து ஆமாம் கழுவுனை இல்லை கழுவலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட வேண்டியதான் அடுத்து நம்ம பதினஞ்சாவது கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து சாய் சாய்க்குன்னா வந்து ஓட்னர் அப்படின்னு அர்த்தம் உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க அந்த வீட்டிலேயே வேலை பார்க்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் அந்த வீட்டில் தான் வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போ வந்து இந்த வீட்டில் என்ன வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் அந்த வீட்டில் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்போ இந்த ட்ரைவர்னு சொல்கிறதுக்கு தான் வந்து சாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்